அனைவருக்கும் மாலை வணக்கம். அந்த இனிய பொழுதில் வருகை புரிந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறிவின் விழா வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். இது வந்து மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விழா. இன்று நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம்னா அது காரணம் வந்து மாணவர்கள் வந்து அறிவியல் பாடத்தில் மட்டுமில்லாமல் அறிவியல் சிந்தனையை வளர்த்துக் கொள்ள ஒரு அடித்தளத்தை வந்து நாம் வைத்துக் கொடுத்திருக்கின்றோம், ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த அடித்தளம் வந்து உண்மையிலேயே ஒரு சரியான அடித்தளம். ஆனால் இதை அடித்தளத்தை மேலும் வேறு ஒன்ற நாம் அனைவரும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நம்ம வந்து எத்தனையோ நிகழ்வுகள் வந்து சமுதாயத்தில் வந்து எத்தனை நிகழ்வுகள் எத்தனை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் அறிவியலுக்கு என்று ஒரு அமைப்பு, மிக்சி என்ற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவியலை மென்மேலும் வளர்ச்சி பெற செய்ய எத்தனையோ இயக்கங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அந்த இயக்கங்களின் பங்கை பற்றி நான் சேர்ந்து குறிப்பிடப்படுகிறேன். மிசியை தவிர இந்த அறிவு விழாவுக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த தமிழ் அறிவாரியம் ஒரு சிறப்பான பணியை செய்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அறிவு விழாவை வந்து தமிழ் அறிவாரியம் தான் உருவாக்கினார்கள். அப்புறம் டாக்டர் யூனுஸ் அவர்கள் இதை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு வழிகாட்டிகளை அமைத்துக் கொடுத்து இது இன்றளவுக்கு வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணம் பாருங்களேன். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அமைப்பு பத்தாது. தமிழ் அறிவாரியம் சிறப்பாக செய்தார்கள். இருந்தாலும் நம்ம விரிவாக்கம் செய்யும் பொழுது நிறைய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு தேவைப்படுகின்றது. இதனால்தான் அடுத்து வந்து புத்திரா மைசி நம்மளோட இணைந்தார்கள். திரு கமல்நாதன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் பொழுது நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னாக்க புத்திரா மைசி என்ற ஒரு அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட இயக்கமோ என்று நம்ம எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம். அது அப்படி இல்லை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க அரசியல் அரசியல் இல்லாத கட்சி என்று யோசிக்கவே தேவையில்லை. யாருக்கு உண்மையிலேயே யாருக்குமே அறிவியல் ஆர்வம் இருக்கிறதோ அது அமைப்பாக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி தாராளமாக இதை பங்கு பெறலாம். இயக்கம் என்ற அடிப்படை தேவையில்லை. இயக்கம் என்பது எதற்காக தான் நம்ம வந்து ஒருங்கிணைந்து செயல்பட நம்மளுக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படுகின்றது. அந்த கூட்டு முயற்சிக்காக தான் மிசி வந்து உருவாக்கப்பட்டது. மிசி என்ற அமைப்பு வந்து நிச்சயமாக தனித்து இயங்க முடியாது. அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் புத்திரா மைசி தொடர்ந்து வந்து எத்தனை நல்லுள்ளங்கள் குறிப்பாக பார்க்க போனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் ஒவ்வொரு மாகாணங்களிலும் நமக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் கோஆர்டினேட்டர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அவங்களும் இன்னைக்கு வரல. ஆனா அவங்க இல்லைனாக்கா இந்த ப்ரோக்ராமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த அடிப்படை நிலையில வந்து அந்த அசிவார்த்தை வந்து உருவாக்கினாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அறிவு விழா வந்து இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொடக்க விழா அப்படின்னு சொல்றோம். அது தொடக்கம் வந்து உண்மையிலேயே இங்க இல்ல. அது தொடக்கம் வந்து பள்ளிகளை தான் ஆரம்பிக்குது. ஸோ பள்ளிகளை முதல்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்கக்கா பள்ளி அளவில் அறிவு விழா செய்யறாங்க, ஸ்கூல் லெவல் சயின்ஸ் ஃபேன். இது ஜொஹூர் மாநிலத்தில் மிக சிறப்பாக ஜொஹூர் ஒருங்கிணைப்பாளர்கள் ரொம்ப சிறப்பா வந்து அங்க உள்ள அத்தனை பள்ளிகளும் 70 பள்ளிகளும் வந்து செய்யப்படுறாங்க ஸ்கூல் லெவல் சயின்ஸ் ஃபேன். அதனை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஸ்டேட் லெவல் சயின்ஸ் ஃபேன். இந்த ஸ்டேட் லெவல் சயின்ஸ் ஃபேன் வந்து எத்தனை மாநிலம் நடைபெற்றதுனாக்கா ஒரு ஏறக்குறைய வந்து நம்ம வந்து மலேசியாவில் 14 மாநிலங்கள் இருக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம எல்லா மாநிலங்களும் செய்ய முடியல பாருங்களேன். நம்ம முடிந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 6 ஜோன் ஒரு 6 பிரிவுகளாக நம்ம வந்து இதை செஞ்சோம். இந்த வருடம் வந்து 9 பிரிவுகள், 9 பிரிவுகள் 9 மாநிலங்கள் இல்லை, சில மாநிலங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம். சில 9 பிரிவுகளையும் வந்து 9 சயின்ஸ் ஃபேர் நடக்க பொழுது, அப்ப 9 சயின்ஸ் ஃபேர் வந்து மாணவர்கள் பங்கெடுக்கும் பொழுது அங்க உள்ள அந்த ஒருங்கிணைப்பாளர்களின் பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒருங்கிணைப்பு முயற்சி தான் வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸ் ஃபேருக்கு வந்து அடித்தளம். ஸோ இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் அடிப்படை ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து எல்லாருமே வந்து இயக்கம் உள்ளவங்க. ஒரு சில தனி மனிதர்கள் இருக்காங்க. ஸோ அந்த தனி மனிதர்களுக்கு வந்து ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தான் முயற்சி பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பினாங், கெடா இந்த பாகங்களில் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து புதிய ஒருங்கிணைப்பாளர்கள் உருவாகியிருக்காங்க. பினாங்கில் வந்து இந்த வருடம் என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா பினாங்கில் வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரு புதிய ஒருங்கிணைப்பாளர் அவங்க வந்திருக்காரு. போன வருஷம் நான் என்ன செஞ்சேன்னா கெடா பினாங் ஒன்றிணைத்தோம், இப்போ ரெண்டா பிரிச்சிட்டோம். ஏன்னா வந்து சிறப்பாக செய்யறதுக்காக பேரா பெரிய மாநிலம் பாருங்க. அதனால வந்து பேரா வந்து ஒரு 3 பாகமாக பிரித்து, அதாவது நோர்தர்ன், சென்ட்ரல், சவுதர்ன், 3 பாகங்களை பிரித்து 3 பாகங்களையும் வந்து 3 ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றா இணைந்து செய்ய முடியுமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பேரால வந்து நிறைய பள்ளிகள் இருக்காங்க. ஆனா அத்தனை பள்ளிகளை பங்கு பெற செய்யறதுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கு. இந்த முயற்சி வந்து செய்யறதுக்கு ரொம்ப கடினம். சோ நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இன்னும் கூட நம்ம வந்து மலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். இது தமிழ் அறிவாரி வந்து ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. அங்க உள்ள அவங்க ஒருங்கிணைப்பாளர்களை ஒருங்கிணைத்து அவங்க செயல்பட போறாங்க. ஸோ செயல்படும் பொழுது நிச்சயம் நிறைய பள்ளிகள் வந்து பங்கு பெற வாய்ப்பு இருக்கு. விலாயா ஸ்லாமோர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா விலாய புசத்தத்துவ வந்து நிச்சயமா வந்து மாணவர்கள் வந்து சயின்ஸ் எல்லாம் தெரியுங்கன்னா இங்கதான் ஆரம்பிச்சு பாருங்க. ஸோ இங்க உள்ள செயல் திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும், பிரச்சனை இல்லை.
ஒரு சில மாநிலங்கள் தான் நம்ம வந்து நம்ம ஆழமா இறங்க வேண்டியது. பேராவில் இருந்து நம்ம ஆழமா இறங்கி ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மலாக்கா வந்து போன பங்கு பெறவே இல்லை சயின்ஸ் ஃபேர்ல. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் தான் அங்க இல்லை, விண்டோஸ் ஒருங்கிணைப்பா இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து நிச்சயமா வந்து ஒரு புதிய ஒரு மாற்றம் உருவாகும். நெகிரிசிந்தாலேயும் ஒரு மூலையும் ஒரு பள்ளிகள் தான் பங்கெடுத்தாங்க போன வருடம். ஏன்னா வந்து அங்கேயும் வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து இன்னொரு ஆழமா இறங்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இது முடிந்து ஒருவேளை யாராவது மாநிலங்கள்ல இருந்து ஒருங்கிணைப்பாளர் தொடர்பு கொண்டு செய்ய போறீங்கன்னாக்கா, இல்ல வேற மாநிலங்கள்ல வந்து பங்கு பெற போறீங்கன்னாக்கா, தாராளம் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வந்து நிச்சயம் நிறைய உதவிக்கணம் தேவைப்படுது. அங்கதான் உண்மையிலேயே வந்து அந்த ஸ்டேட் லெவல் சயின்ஸ் ஃபேர் தான் மாணவர்கள் வந்து அந்த அவங்களோட ஃபண்டமெண்டல் பில் பண்றாங்க. அங்க வந்து செய்யும் பொழுதுதான் மாணவர்கள் தேர்வு பண்றாங்க. அடுத்து இறுதியா வந்து நம்மளுக்கு நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர். இந்த நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் பாத்தீங்கன்னாக்கா கடந்த சில வருடங்களில் வந்து இந்த நேஷனல் சயின்ஸ் ஃபேர் கோலம்பூர் வட்டாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த வருடம் வந்து புதிதா வந்து நம்ம வந்து சில திட்டங்கள்லாம் வகுத்து முடிந்த அளவுக்கு வந்து மற்ற மாகாணங்களையும் வந்து நேஷனல் சயின்ஸ் ஃபேர் செய்யலாமே வழிகாட்டிகள்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். குறிப்பா வந்து எய்ம்ஸ்ல வந்து நிறைய வசதிகள் இருக்கு. ஸோ அங்கே கூட நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் செய்யலாம் அப்படி திட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்னாக்கா மற்ற மாநிலங்களோ மாணவர்களும் வந்து நேஷனல் சயின்ஸ்ல பங்கு பெற நிறைய வாய்ப்புகள் அமையுது. ஸோ இனி வருங்காலங்களில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் செய்யலாம். செய்யும் பொழுது அங்கு உள்ள லோக்கல் என்ஜிஓஸ் அங்கு உள்ள அமைப்புகள் வந்து பங்கு பெறலாம், சிறப்பாக கொண்டு போகலாம். இந்த வரி விழா வந்து இப்ப இன்றைய சூழ்நிலை நம்மளுக்கு வந்து அமைச்சு அதாவது நம்மளுடைய கல்வி அமைச்சிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பு கிடையாது பாத்தீங்கன்னாக்கா நம்ம சென்றவரோட வந்து நம்ம நம்மளுடைய சயின்ஸ் ஃபேர் ப்ரொபோசல் அதை அனுப்பும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா இதரப்பள்ளி மாணவர்கள் மலைப்பள்ளி மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னாக்கா இந்த சயின்ஸ் ஃபேர் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் கலந்துக்கிற அளவுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ இருந்தாலும் நம்ம செய்யறதுக்கு வந்து நிச்சயமாக எந்த தடையும் கிடையாது. ஆனால் அமைச்சர் எதிர்பார்க்குறாங்கனாக்கா கல்வி அமைச்சு ஒன் மலேசியா எல்லா மாணவர்களும் பங்கெடுக்க எதிர்பார்க்குறாங்க. நம்மளோட சூழ்நிலை வந்து இப்போ வந்து என்ன செய்யறோம்னாக்கா மொதல் தமிழ் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் நம்ம முயற்சி பண்றோம்ல. ஸோ நம்ம மாணவர்கள் பயனடைந்து கொடுப்பாரு. பிற்காலங்களில் வந்து நிச்சயமா வந்து எல்லா மாணவர்களும் பங்குக்கூடிய அளவுக்கு வந்து சயின்ஸ் உருவாகும் என்பதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஸோ அனைத்து உள்ளங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைத்தால் நிச்சயமாக இந்த அருள் விழா ஒரு சிறப்பான ஒரு விழாவாக அமையும். விழாவாக மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பங்கள் எல்லோரும் வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு